சமீப காலமாக பொதுமக்கள் மத்தியில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அதிகரித்து வருவதால் தனது முதல்வர் கனவு நிறைவேறாமலே போய்விடுமோ என்கிற பயத்தில் உள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா. கடந்த 2 மாதங்களாக தமிழகத்தில் தலை தூக்கிய பிரச்சனைகளை மிக திறமையாக சமாளித்து வருகிறார் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். முதல்வர் பதவிக்கு வந்த சில நாட்களிலேயே வர்தா புயல் கடுமையாக சென்னையை தாக்கியது. அசராத ஓபிஎஸ் தானே நேரடியாக களத்தில் இறங்கி சில நாட்களிலேயே சென்னையை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தார். பருவமழை பொய்த்ததால் சென்னையில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பஞ்சத்தை சமாளிக்க ஆந்திரா சென்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து உடனடியாக பாலாற்றில் தண்ணீர் திறந்துவிட வழிவகை செய்தார். விவசாயிகள் பிரச்சினை தலை தூக்குவதை அறிந்து விவசாய பிரதிநிதிகளை அழைத்து பேசினார். அவர்களது கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவித்தார். இதையடுத்து மத்திய குழுவின் ஆய்விற்கு பின் மத்திய அரசின் நிவாரணம் விவசாயிகளுக்கு கிடைக்க வழிவகை செய்தார். உச்சகட்டமாக ஜல்லிக்கட்டு பிரச்சினை தீவிரமடைந்த போது டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து சட்ட நிபுணர்களுடன் கலந்து பேசி அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடக்க வழி ஏற்படுத்தி தந்தார். இத்தகைய ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் காரணமாக மக்கள் மத்தியில் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு அதிகரித்து வருகிறது. ஆனால் சசிகலாவை பொறுத்தவரையில் இடைக்கால முதல்வராகவே ஓ பன்னீர்செல்வத்தை பார்க்கிறார். மத்திய அரசின் நெருக்கடியும் பொதுமக்கள் மத்தியில் தன் மீதான சந்தேகமும் முடியும் வரை தற்காலிகமாக பன்னீர்செல்வத்தை முதல்வராக தொடரச் செய்து சிறிது காலத்திற்கு பின் தான் முதல்வராக பதவியேற்றுக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் சசிகலா இருந்தார். ஆனால் தற்போது முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து வருவதால் தனது முதல்வர் ஆசை பகல் கனவாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் உள்ளாராம். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.